ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிரீம்சன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ளீனாக சவுண்டை எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், மிக்சர் யூஸ் பண்ணலாமா, சவுண்ட் கார்டு யூஸ் பண்ணலாமா, எப்படி வந்துட்டு ஒரு க்ளீனாக சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறது யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா, மிக்சர் யூஸ் பண்ணி நான் அதுலேருந்து அவுட் எடுத்து லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி நான் பேசுகிறேன். அது உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் சவுண்ட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் யூஸ்வலாக ட்ரம்ஸ் வாசிப்பேன் இல்லையா, அதோட சவுண்டை வந்துட்டு நான் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் பட்ஜெக்டாக எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இப்போது என்கிட்ட இருக்குது பாருங்க, இதுதான் சவுண்டு கார்டு. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் போடுறதுக்கு ஒரு சைடு இருக்கும், மைக் போடுறதுக்கு ஒரு சைடு இருக்கும். ஸோ இது வந்துட்டு யூஎஸ்பியில் இருக்கிறனால நீங்கள் அப்படியே லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் மைக் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட 3mm ஜாக் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சவுண்டை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் 2 போர்ட்டல் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் போடுற மாதிரி, ஒன்று வந்து மைக் போடுற மாதிரி. அப்படி இருக்கிற லேப்டாப் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக 3mm ஜாக்கை அந்த மைக் போடுற போர்ட்டலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டைரெக்டாகவே சவுண்டை வந்துட்டு ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சவுண்ட் கார்டு, அந்த குட்டியாக ஒரு யூஎஸ்பி இருக்கு இல்லையா, அதிலிருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி ஏற்றலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆடாசிட்டி தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ரம்ஸில் இருந்து எப்படி அந்த சவுண்ட் கார்டு மூலமா கனெக்ட் பண்ணி எப்படி நான் லேப்டாப்பில் ஏற்றுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது ட்ரம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ரோலாண்ட் SPDSX ப்ரோ, அதில் வந்துட்டு லெஃப்ட் ரைட் சேனல் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் லெஃப்டில் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு லெஃப்ட் ரைட் கேட்கும், ரைட்டில் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு லெஃப்ட் ரைட் கேட்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அதிலிருந்து ஒரு போர்ட்டல்லேருந்து அவுட் எடுத்து நான் வந்துட்டு அந்த யூஎஸ்பி பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா சவுண்ட் கார்டு, அதில் மைக் சிம்பிள் போட்டிருக்கிறது கீழே நான் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் அதை எடுத்து நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணோன்னே ஓகே உடனே வந்துடும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இப்போ நம்ம ஆடாசிட்டி சாஃப்ட்வேருக்குள்ளே போகணும். சாஃப்ட்வேரில் வந்துட்டு செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அந்த யூஎஸ்பி சவுண்டு கார்டை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆடியோ செட்டப் அப்படிங்கிறது வந்து அந்த டூல் பாரில் இருக்கோங்க, அது வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிவிஷன்லேருந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்ன்னு இருக்கும். ஹோஸ்ட்டில் வந்துட்டு MME அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளேபேக் டிவைஸ், அது வந்துட்டு ஸ்பீக்கர் 2 High Definition அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் யூஎஸ்பி PNP செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த சவுண்டு மேப்பர், அதாவது சவுண்ட் மேப்பருங்கிறது எதுவும் இல்லை, அந்த யூஎஸ்பியோட அந்த சவுண்ட் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு இன்புட் டிவைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ரெக்கார்டிங் சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டீரியோ தான் தேவை, லெஃப்ட் ரைட் சேனல்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டீரியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் என்ன ஹோ செலக்ட் பண்ணிங்க, நீங்கள் என்ன பிளேபேக் செலக்ட் பண்ணிங்க, நீங்கள் என்ன ரெக்கார்டிங் செலக்ட் பண்ணிங்க, எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அந்த யூஎஸ்பி சவுண்ட் கார்டு வந்துட்டு ஆப்டாக எடுத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நான் வந்துட்டு மிக்சர் வந்து யூஸ் பண்ணுறேங்க, MG10X மிக்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மிக்சர் நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு ஹையர் கிரேட் ஒன்று இருக்குது, அதாவது MG10XU ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது வந்து இதை விட ஒரு 1 month இல்லை 2 months லேட்டஸ்டான மாடல். ஸோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு, நம்ம ஹோமில் வந்துட்டு ஒரு மிக்சர் இருந்ததுன்னு வைங்களேன், அதில் வந்துட்டு நிறைய சவுண்டு குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே எல்லாமே நம்ம வந்து அதிலே பண்ணிக்கலாம். ஸோ தனியாக இந்த
சாஃப்ட்வேரில் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த எமகா மிக்சரில் இருந்து நான் எப்படி யூஎஸ்பி சவுண்ட் கார்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப சிம்பிள். எமகா மிக்சர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஃபோன் அவுட்டை எடுத்து இந்த யூஎஸ்பியோட மைக் சிம்பிளுக்கு கீழே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த யூஎஸ்பி சவுண்ட் கார்டை எடுத்து நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் உங்களுக்கு சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணது சவுண்டு வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. ஸோ அது நீங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போது என்கிட்ட மிக்சர் இருக்கிறதுனால நான் வந்துட்டு டைரெக்டாக மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மட்டும்தான் வந்துட்டு சவுண்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் இப்போது நான் வந்துட்டு ட்ரம்ஸுக்கான கிளாஸஸ் கூட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களை டெஃபினட்டாக நான் மீட் பண்ணுறேன். அண்ட் எமகா வர்சஸ் ரோல் அண்ட் எஸ்பிடிஎஸ் எக்ஸ் ப்ரோக்கான பார்ட் 2 வீடியோ வந்துட்டு விரைவில் உங்களை வந்து ரீச் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே காய்ஸ்.